அதாவது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, ஆமா ஒரு லாங் பிரேக் பிறகு நாங்க புதுசா ஒண்ணு செய்ய போறோம். அதாவது என்னன்னா, பின்னாடி தூக்கி மின்னுக்கு போட போறோம், மின்னுக்கு தூக்கி பின்னாடி போட போறோம். புரியல? அதாவது இதுதான் இந்த படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் நான் உங்கள் ஆதவன் ஆல்மைட்டி டிவி வழங்கும் இதுதான்டா படம். வழங்கும் அழகிய தீ, அழகிய தீ, அழகிய தீ. தத்து ஏடி தயாரிப்பில் ஏடி மூவிஸ் வழங்கும் அழகிய தீ, டைரக்ஷன் பை லோகன், ஸ்டோரி பை ஆர்த்தியம் தானையா. என்னையா சொல்றீங்க? அதாவது ஆர்த்தியம் உள்ள சீரியஸ் எல்லாம் அப்படியே ஒரு சாயலா எடுத்து ஒரு தத்துவ திரைப்படமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வந்த திரைக்கதை அப்படின்னு எடுத்தா ஒரு கோரான, ஸ்ட்ராங் கோரான ஸ்டோரி வச்சிருக்காங்க இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு இதா இருக்குன்னா, இது ஒரு அன்பேலன்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. யூ மீன் அந்த நேரேஷன் சொல்லுவீங்களா? ஏன்னா கதை வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு பகுதி போகும்போது ட்ராஜடி ஹாப்பினஸ் ட்ராஜடி ஹாப்பினஸ்னா அப்படி அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. அதுவும் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து படம் வந்து உண்மை ஸ்டோரி, நல்ல ஒரு கருத்து, ஆனா வந்து அது சொல்ற விதம் வந்து எப்போதும் எல்லாரும் சொல்ற மாதிரியே வந்துருச்சு படம். ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, அந்த நரேஷன் சைட்ல வந்து அதாவது அவங்க நினைச்சதா வெளியாக்க முடியல, அப்படிதான் சொல்ல முடியும். மிஸ் ஆயிருக்கு அந்த ஸ்பார்க்கல் அங்க இல்ல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, இந்த படம் வந்து நான் பார்க்கும் போது எனக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, அருவி திரைப்படம் பாத்தீங்களா? ஆமா. ஓகே, அருவி திரைப்படத்தை மலேசியா வெர்ஷன்ல எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த அந்த கோர் வந்து அந்த ஸ்டைல தான். அதாவது எஸ்டேட்ல இருந்து வர்ற பெண், அப்புறம் வந்து கேளுக்கு வந்து அப்பமா இறந்து கேளுக்கு வந்து ட்ராஜடியில மாட்டி. ஆனா என்னன்னா, இந்த கேரக்டர் முட்டை மோதல எல்லா இடமும் ட்ராஜடியா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னன்னா, இந்த கதை வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம், நம்ம கேட்டுட்டோம், ஆனா வந்து இது ஒண்ணு கொஞ்சம் புதுமையா சொல்லிடலாம். ஏன்னா வந்து எப்படின்னா, அதான் சொல்றேன், அருவி வந்து எப்படி இருந்துச்சு, அந்த ட்ராயிங் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா மேபி டிஃப்ரெண்டா கொஞ்சம் சஸ்பென்ஸா என்ன நடந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிருக்கலாம். ஆமா, பிகாஸ் வந்து சில லூப் ஹோல்ஸ் இருக்கு அதுல. ஏன்னா வந்து பிள்ளைய வந்து காப்பாத்துறது இருந்தது அது போல, அப்புறம் வந்து அக்கா அந்த கேரக்டரோட அக்கா என்ன ஆகுனாங்க அது தெரியல. ஆக்சுவலி வந்து இந்த கதை வந்து ஒரு பெண் சமுதாயத்துக்கு, பெண் வளர்ச்சிக்கு, அப்புறம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி தான் அந்த கதை எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பழகிற பழக்கத்தை பார்த்து பழகுங்க, அததான் இந்த திரைப்படமே சொல்ல வருதுயா. அடுத்தது சினிமோட்டோகிராஃபி. எஸ், ஜுனை மிரம் ஃபிசால், இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி செஞ்சிருக்காரு. இந்த படத்துல வந்து நம்ம சினிமோட்டோகிராஃபி பார்க்கும் போது ஒரு பேசிக் லெவல்ல தான் இருக்கு. ஸோ அவ்வளவு வந்து ப்ரொஃபஷனல் சொல்ல முடியாது சினிமோட்டோகிராஃபி. சீனரி ஸ்டோரி பேஸ் பார்த்தா ஓகே போலி, ஏன்னா வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான் காட்டுறாங்க, கேல் சிட்டி டிராவலிங்கோட ஒரு ஸ்டேட் அவ்வளோதான். ஆனால் இந்த வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதே கேல் சிட்டி அதே பிரிஃபில் பார்க்கறத விட கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கேல் சிட்டி இந்த பிரிஃபில் எப்படி அந்த பீச்சையும் உங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு? இல்லை அந்த பீச்சு அதான் ஐயா, அதை நான் சொல்லவே ஆகணும். ஏன் மலேசியன் இண்டஸ்ட்ரியில் டூயிட் சாங்னா கடலுக்கே போறீங்க, வேற லொக்கேஷன் கிடைக்கலையா? பரவாயில்ல, இந்த பாட்டு வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தாலும் அவங்க லொக்கேஷன் அந்த இடம் சூஸ் பண்ணியிருந்தாலும், இதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் நிறைய படங்கள்ல இதே சிமிலராக இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறோம் என்னதுன்னா, காஸ்தி. யார் யார் நடிச்சிருக்கா, யார் யார் இதுல பங்கேற்று இருக்கா? சரேஷ் டி செவன், லதா, குணா, கோகிலா மற்றும் யுவராஜ். எஸ், ஆனா யுவராஜ் வந்து ஒரு சீன்ல தான் வராங்க. அதனால அவர் வந்து முதல்ல அந்த அன்னசீனா வர, ஆமா அன்னசீனா வராரு, வெறித்தனமா போயிருந்தாரு. அதாவது சரேஷ் டி செவன் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து மலேசியாவோட ஒரு லவ் பாய், லவ் பாய்,
தேவைப்படுற விஷயத்த அழகா திரைப்படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ டெக்னிக்கல் ப்ரொடக்ஷன் ஹேட்ஸ் ஆஃப். மொத்தத்துல அவங்களோட சொந்த கதை மொத்தத்துல இதுதான்டா படம்.